5. ஸோ இப்போ 9th மேத் ஸோ ஃபார் பார்த்துட்ருக்கிறோம். 5.1 அது சார்ந்த கணக்குகளும். இப்போ நம்ம பட்டியல் அமைப்பு முறை, பட்டியல் முறை அல்லது பட்டியல் அமைப்பு முறை அப்படிங்கிறத இந்த வகுப்புல பார்க்க போகிறோம். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளை இந்த கர்லி பிராக்கெட், இந்த மாதிரி பிராக்கெட் போடுறோம். இது வந்து ஓபன் பிராக்கெட், இப்படி போட்டா ஓபன் பிராக்கெட், இந்த மாதிரி போட்டா கர்லி பிராக்கெட். இந்த அடைப்புல ஒரு ஜோடி அடைப்பு, ரெண்டு இருக்கு இல்லையா, வெறும் ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ரெண்டு சேர்ந்தது. இந்த மாதிரி ஒரு ஜோடி அடைப்பிற்குள் பட்டியலிடுவது பட்டியல் முறை என்று சொல்லப்படும். ஒண்ணுமே இல்ல, அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உறுப்புகளை எல்லாம் அப்படியே இந்த உள்ள எழுதி கமா கமா போட்டு இந்த கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி இதுல முடிக்கணும். அதுதான் பட்டியல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஏ என்பது 18 விட குறைவான இரட்டை எண் கணம். அப்போ நம்ம இதை பட்டியல் முறையில் எப்படி எழுதலாம், ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி முடிச்சுக்கணும், எடுத்துனே இதை போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி உறுப்புகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணணும். 18 விட குறைவான இரட்டை எண், அப்போ 2 மறக்காம கமா போடணும், 4, 6, 8, 10 கட்டமைப்பு முறை, இதை வந்து நம்ம பட்டியல் முறையை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கிறோம். இங்கே என்ன இருக்கு, -1, இந்த மாதிரி இருந்தால் -1 சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ -1 கமா தென் 0, 0, 1, 2, 3, 4, 5 வராது, ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இல்லை, ஈக்குவாலிட்டி இருந்திருந்தால் 5 வரும். 5 விட குறைவு அப்படிங்கிறப்ப 4 ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ -1 ஆரம்பிச்சு கமா போட்டு 4 முடிக்கிறோம். ஸோ இந்த முறையும் பட்டியல் அமைப்பு முறை. ஸோ பட்டியல் அமைப்பு முறைனா கர்லி பிராக்கெட்டுக்குள்ள கமா போட்டு எழுதுனா அது வந்து பட்டியல் அமைப்பு முறை. அடுத்தது காபி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் ஏ என்கிறார். இப்போ இதை பட்டியல் அமைப்பு முறையில் எழுதணும் அப்படின்னா சி, அடுத்தது ஓ, அடுத்தது எஃப், எஃப் வந்து 2 எழுதக்கூடாது, அடுத்தது இ. ஸோ இது பட்டியல் அமைப்பு முறை. சப்போஸ் இதுவே நம்ம இந்த மாதிரி எழுதலாம், சி ஓ எஃப் எஃப் இஇ, இது வந்து ராங். ஏன்னா எலிமெண்ட் வந்து டிஸ்டிங்காக இருக்கணும், வெவ்வேறான இ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும், வெவ்வேறான அந்த மாதிரி டிஸ்டிங்க் எலிமெண்டா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ராங். சப்போஸ் இதுவே நம்ம ஏ ஈக்குவல் டு சி ஓ எஃப் விட்டுட்டு இ எழுதுற, இதுவும் ராங். கண்டிப்பாக அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே உள்ள வந்துடணும். சி வந்துச்சு, ஓ வந்துச்சு, எஃப் வந்துச்சு, இ வந்துச்சு. ஸோ ஒரு உறுப்பை விட்டுட்டும் எழுதக்கூடாது, ரிப்பீட்டடாகவும் எழுதக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி எழுதுனா இது பட்டியல் அமைப்பு முறை. இதே பட்டியல் அமைப்பு முறையில் இப்போ நம்ம 1, 2, 3 எழுதுறோம், 1, 2, 3 100 வரைக்கும் எழுதணும்னு வையும். அப்போ இப்படி ஒரு கொஞ்சம் எழுதிட்டு எக்ஸட்ரா போட்டு 100 போட்டு நம்ம முடிச்சிடணும். அப்படின்னா என்ன இருக்கும், இதுக்கு இடையில இந்த 4 அப்புறம் 5, 6, 7 99 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது நம்ம எலிப்சஸ் எலிப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். முடிவற்ற கணம் அது இல்லாமல் எழுதுறப்போ முடிவற்ற கணம். ஸோ பட்டியல் அமைப்பு முறை என்பது ஒரு கர்லி பிராக்கெட்டுக்குள்ள அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அந்த உறுப்புகளை
கமா போன்று எழுதுறப்போ அது வந்து பட்டியலமைப்பு முறை அப்படின்னு சொல்றோம். இதை சார்ந்த கணக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல பாக்குறோம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு அதர்ஸ். யூடியூப்ல கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேம்ல இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். நைன்த்ல இருக்கிற எல்லா சமுமே நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் அடுத்தடுத்து பார்க்கலாம்.